வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மட்டன் குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு 20 பூண்டு பருக்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 30 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மிதமான தீயில் வச்சு நல்லா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இந்த மசாலா நல்லாவே வதங்கி வந்திருக்கு. அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனையும் நல்லாவே போயிடுச்சு. இது கூட நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு மட்டன் துண்டுகளை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்பப்போ நல்லா கிளறி விட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சி அந்த கறியோட நல்லா அந்த மசாலாலாம் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிரை இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்க்குறீங்க, இல்லை 2-3 தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னா தயிர் சேர்க்க வேண்டாம். தக்காளி கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு புளிப்புத்தன்மையை கொடுக்கும். நல்லா அந்த கலந்து வரும்போது கறியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டதும் நான் இன்றைக்கி 2-3 சில் தேங்காயை அதோடைய தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இந்த மசாலா உடலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். எப்போவுமே இந்த பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் நம்ம இந்த மாதிரி குருமா பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 6-7 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறேன். கறி ரொம்ப மிருதுவாக ஒரு இளங்கறியாக இருந்துச்சு அப்படின்னா 5 விசில் வைங்க, போதுமானதாக இருக்கும். கறிக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா 7-8 விசில் கூட வைக்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான மட்டன் குருமா தயாராகிடுச்சு. இது கூடவே பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு சூடான பூரிக்கோ இல்லை சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி. வணக்கம்.